ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட மங்களம்ஸ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டான பன்னீர் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பால் செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பன்னீர் பால் செய்கிறதுக்கு பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா உதிர்த்து விட்டு வச்சுக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி, இது மூணையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட வேக வச்சு மசிச்ச ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து 2 மிளகாயை நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட ஒரு பாதி மூடி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா, அரிசி மாவு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சின்ன சின்ன பாலா உருட்டிக்கலாம். லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அழகாக இது மாதிரி பால் மாதிரி ஷேப்பாக உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம பால்ஸ்லாம் அழகாக உருட்டியாச்சு. இப்போ எண்ணெய் வந்து நான் ஹீட் பண்ணிட்டேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடு நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்தோடனே நல்லா சாந்து வந்துருச்சு பாருங்க. இப்போ எடுத்துடலாம்.
பன்னீர் பொட்டேட்டோ பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.